மின்னணு நடவடிக்கைகள் மூலம் நமது நாடு புதிய சாதனை படைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கை. சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிவாயு டிராக்டர் அறிமுகம் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் தலைமைச் செயலாளர் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் ஆணையக்குழு இன்று ஆலோசனை. மாடர்னா ஃபைசர் நிறுவனத்திடம் இருந்து 200 மில்லியன் கொரோனா தடுப்பு மருந்து கொள்முதல் செய்ய அமெரிக்கா ஒப்பந்தம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் செரீனா வில்லியம்ஸ் ஜோக்கோவிச் ஆகியோர் இன்று பங்கேற்பு.